வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். கவியன் 162, கிராம ஆட்சி. பலமான கூட்டுறவாள் பொருள் நிலையை உயர்த்தும் பண்புடனே சுதந்திரமாய் வாழும் சில 10 கிராமங்கள் ஒன்றாய் இணைந்த சிறு வட்டம். அவை பலவாய் அமையும் மாவட்டம். நலமான இம்முறையில் நாடனைத்தும் இணைந்த நல்லதொரு நிர்வாகம் நாம் அடைந்துவிட்டால் இலர் என்றோ உளர் என்றோ இரண்டு பிரிவேது? எல்லோரும் எங்கெங்கும் சமத்துவமாய் வாழ்வோம். மனிதன் தனது வாழ்வியல் தேவைப் பொருட்களை தானே உற்பத்தி செய்து பயன்படுத்துவது என்பது இயலாது. பலரும் கூடி அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ்வதே மனிதனின் சிறப்பு ஆகும். 10 கிராமங்களை கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி ஒன்றிணைத்து உழைத்து பொருட்கள் உற்பத்தி, விநியோகம், பயன்பாடு அனைத்தையும் பொதுமைப்படுத்திக் கொள்ளலாம். சிறிய அளவில் மக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை குறிக்க அதனை வட்டம் எனலாம். இந்த சிறு சிறு வட்டங்கள் பல இணைந்த செயல்பாடு மாவட்டம் என்றும், அவை கூட்டுறவு முறையில் இணைந்து நாடு முழுவதும் செயல்படும் நிர்வாகம் அமைய வேண்டும். கூட்டுறவு முறையில் அனைத்தும் பொது உடைமையாக இருக்கும்படியான நல்லதொரு நிர்வாகம் அமையுமானால் இருப்பவர் இல்லாதவர் என்ற இரு பிரிவு மக்களிடையே இராது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் சமமான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கப்பெற்று கூட்டுறவில் சமத்துவமாக வாழ முடியும். வாழ்க வளமுடன்.